கன்னியாகுமரி மண்டைக்காடு பகவதியம்மன் கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் மாசி கொடை விழா நடைபெறும். இதையொட்டி ஹைந்தவ சேவா சங்கத்தினர் இந்து சமய மாநாடு நடத்துவது வழக்கம். 85 ஆண்டுகளாக மாநாடு நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டு மாநாடு நடத்த இந்து சமய அறநிலையத்துறை தடை விதித்தது. இந்து அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்தன. இது தொடர்பான பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அமைச்சர் சேகர்பாபு, முன்னாள் அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், இந்து அமைப்பு நிர்வாகிகள் பங்கேற்றனர். ஹைந்தவ சேவா சங்கம் அறநிலையத்துறை இணைந்து இந்து சமய மாநாடு நடத்துவது என்று முடிவு செய்யப்பட்டது. 1936 ஆண்டு துவங்கி மண்டைக்காடு பகவதியம்மன் ஆலய வளாகத்தில் நடைபெற்று வருகின்ற ஐயா இலங்கத்து வேலாயுதப்பிள்ளை அவர்களால் துவக்கப்பெற்ற ஐந்தவ சேவா சங்கத்தின் இந்து சமய மாநாடு இந்த ஆண்டும் வழக்கம்போல் நடைபெறுவதற்கான அழைப்புதல்கள் அச்சிடப்பட்டு அதில் சிறு கருத்து வேறுபாடு தமிழக அறநிலையத்துறைக்கும் ஐந்தவ சேவா சங்கத்திற்கும் ஏற்பட்ட நிலையில் அவர்களும் அறநிலையத்துறையை சார்ந்தவர்களும் ஒரு அழைப்பிதழை அடித்து 2 நிகழ்ச்சி நிரல் அச்சடிக்கப்பட்ட நிலையில் இந்த பிரச்சினைக்கு சுமூகமான ஒரு தீர்வு காண வேண்டும் என்கின்ற விருப்பத்தின் அடிப்படையில் தமிழக அறநிலையத்துறையினுடைய அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் சேகர்பாபு அவர்கள், ஐந்தவ சேவா சங்கத்தினுடைய பொறுப்பாளர்கள் மற்றும் இந்திய இயக்கத்தைச் சேர்ந்த அனைத்து இயக்கங்களின் பொறுப்பாளர்களோடு பேச்சுவார்த்தைகளை ஐந்தவ சேவா சங்கத்தினுடைய நிகழ்ச்சி நிலையில் எந்த மாற்றமும் செய்யாமல் அறநிலையத்துறையினுடைய சார்பில் அச்சிடப்பட்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சி நிலையிலிருந்து ஒரு சிலவற்றை எடுத்து ஐந்தவ சேவா சங்கத்தினுடைய நிகழ்ச்சி நிரலோடு கலந்து இந்த சமய மாநாடு வழக்கம்போல் சிறப்பாக நடப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக நிறைவு பெற்றிருக்கின்றது. இந்த பேச்சுவார்த்தையை நடத்துவதற்காக தமிழக அறநிலையத்துறையினுடைய அமைச்சர் மரியாதைக்குரிய மாண்புமிகு அண்ணன் சேகர்பாபு அவர்கள் ஏறக்குறைய ஒரு முழு நாளை ஒதுக்கி சுமூக தீர்வு காணக்கூடிய வகையில் இருந்தார்கள். அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். வழக்கம்போல் இந்த ஆண்டு சமய மாநாடு மிகச்சிறப்பான முறை நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.